வேதத்துல வந்து யோபு உடைய வாழ்க்கையில யோபு வைத்திருந்த எல்லாவற்றையும் ஒரு நாள் இழந்து போனான். அவன் பிள்ளைகள் சொத்து ஆடு மாடு வேலைக்காரங்க எல்லாமே வந்து இழந்து போனான், அழிஞ்சு போயிடுச்சு. ஆண்டவர் அதை வந்து அப்படியே விடல, ஒருவேளை திருப்பி தரும்போது அதை அப்படியே திருப்பி கொடுத்துருந்தாருனா ஒரு நல்ல விஷயம். ஆனா ஆண்டவர் அதை இரண்டு மடங்காக திரும்ப கொடுக்கிறார். வேதத்துல வந்து அப்ப இரண்டு மடங்காக கொடுக்கறதை பற்றி போதிக்கிறது பேசுகிறது. இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா நாலு மடங்கு, இன்னும் சில இடத்துல ஐந்து மடங்கு. நீதிமொழிகள்ல பார்க்கும்போது திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் ஏழு மடங்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கப்பட வேண்டும் என்று போட்டு. அப்போ வேதத்துல வந்து இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், இரண்டு மடங்கு, நாலு மடங்கு, அஞ்சு மடங்கு, ஏழு மடங்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லையற்ற அளவிற்கு திரும்ப கொடுக்கப்படுகிறது. தாவீதுடைய வாழ்க்கையில அவனுடைய மனைவிகள் பிள்ளைகள் இவங்களெல்லாம் வந்து கொள்ளை போய் விடுகிறாங்க. எதிரி படை வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுது. கூட இருக்கிற நூற்றுக்கணக்கான நபர்கள், அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாருடைய மனைவிகள் பிள்ளைகளும் போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தாவீது வந்து தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு என்ன பண்ணுறான்னா, போய் அந்த எதிரியின் படையில் எதிரி வைத்திருக்கிற அந்த அவனுடைய மனைவியையும் பிள்ளைகளையும் எடுக்கிறது மட்டும் கிடையாது, அவன் ஏற்கனவே ஊரெல்லாம் வந்து கொள்ளையடிச்சுட்டு வந்து வச்சிருக்கிறான். வெள்ளி பொண்ணு ஆடு மாடுகள் இது எல்லாத்தையும் ஊரெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு கொண்டு வந்து வச்சிருக்கான் பாரு. அதையெல்லாம் திருப்புகிறான். இப்போ வாழ்க்கையில எப்படி ஆகுதுன்னா, கொள்ளை எப்படிப்பட்ட கொள்ளையா மாறுதுன்னா, ஃபர்ஸ்ட் இருந்ததை காட்டிலையும் இப்ப ஏகப்பட்ட அளவிற்கு அது பெருகிறது. இப்போ உங்க வாழ்க்கையில நான் அதான் சொல்றேன், ஒருவேளை நீங்க சில காரியங்களை இழந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில சில காரியங்களை வந்து நஷ்டப்பட்டிருக்கலாம். சில காரியங்களை நீங்க நஷ்டப்பட்டு இழந்திருக்கும் போது அதை ஆண்டவர் திரும்ப தருகிறார். திரும்ப தரும்போது ரெண்டு மடங்கு வரலாம், நாலு மடங்கு வரலாம், அஞ்சு மடங்கு வரலாம், ஏழு மடங்கு வரலாம், எல்லையே அற்ற ஒரு அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில இது திரும்ப கொடுக்கப்படும். இதுதான் நம்ம விசுவாசிக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, நீங்க இதை கேட்கும் போது சொல்லுங்க, நீங்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். வாயை திறந்து நீங்க சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும், அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் இழந்து போனது எல்லாவற்றையும் ஏழு மடங்குக்கு மேலாக நான் பெற்றுக்கொள்கிறேன். நீங்க நாட்களை இழந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில பற்ற உங்க கூடையே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த உறவுகள் அற்று போயிருக்கலாம், நண்பர்கள் ஏமாத்தி இருக்கலாம், உறவினர்கள் ஏமாத்தி இருக்கலாம், என் கூட பிறந்தவங்க கூட ஏமாத்தி இருக்கலாம், வாழ்க்கையில எவ்வளவோ தோல்விகளை சந்திச்சிருக்கலாம், அவமானத்தை சந்திச்சிருக்கலாம், சம்பளம் சரியான சம்பாத்தியத்தை இல்லாமல் இருந்திருக்கலாம், 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்க்குற இடத்துல உயர்வு விடாமல் இருந்திருக்கலாம். இதெல்லாத்தையும் தடை பண்ணி இதெல்லாம் நீங்கள் நல்ல வாழ்க்கையை அனுபவிக்க விடாமல் பண்ணுறது இந்த பிசாசு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆகையினால ஏழு மடங்கிற்கு மேலாக உங்களுக்கு இதையெல்லாம் திருப்பி தர வேண்டும். அதனால் சொல்லுங்க, நான் இழந்து போனது எல்லாவற்றையும் ஏழு மடங்கு நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறேன்.